எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாதமான பங்குனி மாதத்தின் 7வது நாள், மார்ச் மாதம் 21வது நாள், 2023வது ஆண்டு சர்வ அமாவாசை திருநாள். இந்த அமாவாசை திதியானது எப்பொழுது தொடங்கி எப்பொழுது வரை இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த அமாவாசையானது மார்ச் 21ஆம் தேதி அதிகாலை 1:54 தொடங்கி மறுநாள் அதிகாலை 12:01 முடிவு பெறுகிறது. இந்த அமாவாசையை பங்குனி அமாவாசை என்ற ஒரு பேரில் அழைக்கிறோம். இந்த அமாவாசையாகப்பட்டது பூரட்டாதி நட்சத்திரம் மாலை வரை இருக்கிறது, அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரமானது வந்து விடுகிறது. சிறப்பு பெற்ற அமாவாசை பங்குனி மாத அமாவாசை, அதாவது தமிழ் மாதங்களிலே இறுதி மாதம் பங்குனி மாதம். சித்திரையிலிருந்து தமிழ் புத்தாண்டு தொடங்கி விடுகிறது அல்லவா, தமிழ் மாதம் முதல் மாதம் சித்திரை. ஸோ ஒரு வருடத்தின் முதல் மாதத்தில் வரும் அமாவாசையும் இறுதி மாதத்தில் வரும் அமாவாசையும் சிறப்பு பெற்றது, ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடியது. பங்குனி அமாவாசை உங்களுக்கு தெரியும், அம்பாளுக்கு உரிய அமாவாசை, நலன்களை அள்ளித்தரும் அமாவாசை என்று. இப்பேற்பட்ட திருநாளிலே வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் தவறாமல் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் ஏகப்பட்ட நன்மைகளை உங்களால் பெற முடியும். அது என்ன சார் குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி நிறைவு பெறும் நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பும் 1 மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய 2 மணி நேரத்தை சோடச கலை நேரம் என்ற பெயரை கொண்டு அழைக்கிறோம். அதாவது எப்படி இந்த சோடச கலை நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனைகளை செய்து உங்களுடைய மனாசுகளை நிறைவேற்றி கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் கரெக்டாக குறிச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இந்த பங்குனி அமாவாசையில் எப்பொழுது இந்த 2 மணி நேரம் வருகிறது என்பதை பற்றி நான் சொல்லுகிறேன். முதல்ல இந்த அமாவாசை திதி எப்போ முடியுது, அதாவது 21ஆம் தேதி அதிகாலை தொடங்குகிற அந்த அமாவாசை திதி மறுநாள் அதிகாலை, அதாவது தமிழ் ஜோதிடத்திற்கும் ஆங்கில மணிக்கணக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம். என்னென்னா, ஆங்கில மணிக்கணக்கு 12 மணிக்கு மேலே நாள் பிறந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் தமிழ் கணக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூரியன் உதித்தா தான் அடுத்த நாள் பிறந்ததாக ஒரு அர்த்தம். ஸோ கணக்குப்படி பார்த்தா செவ்வாய்க்கிழமை தான் கணக்கிலேயே வருது. இருந்தாலும் அனைவரும் அறிந்தது ஆங்கில டேட்டு, அந்த விஷயத்தை வச்சு தான் எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்குங்கிறதுனால மறுநாள் அப்படின்னே வச்சுக்கலாம். மறுநாள் அதிகாலை 12:01, 21ஆம் தேதி தொடங்கி மறுநாள் 22ஆம் தேதி அதிகாலை 12:01 வச்சுக்கலாம். இது நான் சொல்கிறதுல குழப்பம் இருந்ததுன்னா கேலண்டரை பார்த்து குறிச்சிக்கோங்க. ஸோ இந்த டைம் முடிகிற நேரத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி கணக்கு போட்டிங்கனாலும் 1 மணி நேரம் பின்னாடி கணக்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு 2 மணி நேரம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 11:01 தொடங்கி 1:01 வரை இருக்கிற இந்த 2 மணி நேரத்தை சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோடச கலை நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும். சார் என்ன கேட்டாலும் கிடைக்குமா, நான் வந்து வீடு கேட்குறேன், கார் கேட்குறேன், படிப்பு கேட்குறேன், திருமணம் கேட்குறேன், குழந்தைகள் கேட்குறேன், கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாலும் ஒரு விஷயத்திற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு விஷயத்திற்காக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை போடும் பொழுது அந்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கு அதிர்ஷ்டம் தேவைப்படுகிறது, தெய்வ சக்தி தேவைப்படுகிறது இல்லையா? இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் பணம் இருந்தால் மட்டும் வீடு கட்டிட முடியாது, அதுக்கு உரிய அனுகூலங்கள் அனைத்தும் இணைந்து வரும்பொழுது தான் உங்களால் வீடு கட்ட முடியும்.
ஒரு திருமணம் நடைபெறணும்னா பொண்ணு கிடைச்சா மட்டும் போதாது, அல்லது மாப்பிள்ளை கிடைச்சா மட்டும் போதாது, திருமணம் நடந்துராது. எல்லா விதமான விஷயங்கள், சில குடும்பம் பிடிக்கணும், ஜாதகம் பொருந்தணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்த வேண்டி தான் அந்த பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் திருமணம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே தெய்வ அருள் ரொம்ப முக்கியம். மனித முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் தெய்வ அருள் ரொம்ப முக்கியம். அந்த தெய்வ அருளை பெற்று தருவதற்கு இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ நீங்கள் அமர்ந்து ஒரு விரிப்பு, அதாவது தரையில் ஒரு துணி போட்டுட்டு அது மேலே உட்காந்துக்கலாம், அல்லது ஒரு பலகையை வச்சுட்டு நீங்கள் அது மேலே கூட உட்காந்துக்கலாம். கிழக்கோ வடக்கு பார்த்தபடியே உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டில் ஒரு விளக்கு, காமாஷமா விளக்காக இருந்தாலும் சரி அல்லது அகழ் விளக்காக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தட்டில் வச்சுட்டு, ஏன்னா தீபத்தை எப்பயுமே வெறும் தரையில் ஏற்றக்கூடாது, தட்டுலையோ அல்லது ஏதாவது ஒரு இலையிலையோ, வாழை இலையோ அரச இலையோ வச்சு தான் ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த விளக்கை எண்ணெய் நல்லெண்ணெயோ பசுனையோ ஊற்றிட்டு பஞ்சு திருவியே போட்டுக்கலாம். போட்டுட்டு தீபம் போட்டுட்டு 2 மணி நேரமும் நீங்கள் சிறதையோடு இறைவனை பிரார்த்திக்கணும். என்ன தேவை, என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இறைவனை மனசார பிரார்த்திக்கணும். பிரார்த்திக்கிற இந்த 2 மணி நேரமும் முழு சிந்தையோடு ஒரே ஒரு ஆசையை மனதினை கொண்டுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணணும். இப்படி பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த 2 மணி நேரத்தில் திருமூர்த்தி தெய்வம் என்று தெய்வங்கள், சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள் இருக்கிறாங்களே, அவங்க தான் திருமூர்த்தி தெய்வம். இந்த தெய்வத்தின் அருள் இந்த 2 மணி நேரத்தில் ஏதேனும் ஒரு 5 நொடிகள் மட்டும் இந்த பூமியின் மீது விழும். அது ஆரம்பத்தில் விழலாம், நடுவில் விழலாம், இறுதியில் விழலாம், அது எப்பன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் இந்த பூமி மீது விழும் 5 நொடிகள் மட்டும் விழும். அந்த 5 நொடிகள் உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆகணும். அதனால தான் அந்த 2 மணி நேரமும் தியானம் பண்ண சொன்னேன். 2 மணி நேரமும் தியானம் பண்ணும்போது கரெக்டாக அந்த 5 நொடிகள் உங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சின்னு சொன்னால், நீங்கள் என்ன மனசில் வச்சுட்டு இந்த பிரார்த்தனையை வச்சிங்களோ அந்த பிரார்த்தனை உடனே நிறைவேறுங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாது. துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே கிடையாது. சார் அப்படின்னா இந்த 5 நொடிகள் மட்டும் சொல்லுங்கள் சார், 2 மணி நேரம் நம்ம உட்கார தேவையில்லையா, சிம்பிளாக அந்த 5 நொடிகள் மட்டும் கரெக்டாக நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை சித்தர்கள் சொல்லவில்லை. ஏன்னா மனுஷனுக்கு எல்லாமே கொடுத்துட்டா அவன் சோம்பேறி ஆகிடுவான் இல்லையா. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கும் உழைப்புகள் தேவை, மன உறுதி தேவை. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 மணி நேரம் தியானத்தில் இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த மைத்ரேய முகூர்த்தத்தினுடைய மகிமைகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பயன்படுத்தி பயனினை அடைய வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள நல்ல பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கொடுத்துட்டா அவன் சோம்பேறி ஆகிடுவான் இல்லையா. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கும் உழைப்புகள் தேவை, மன உறுதி தேவை. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 மணி நேரம் தியானத்தில் இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த மைத்ரேய முகூர்த்தத்தினுடைய மகிமைகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பயன்படுத்தி பயனினை அடைய வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள நல்ல பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.